Hi student, this is Silamo Max Tuition, 11th standard, exercise 5.3, question number 5. Find the general term and sum to n terms of the sequence. So, in the sequence 1, 4 by 3, 7 by 9, up to in the nth term, in the sequence continue. See, solution, first, in the sequence, general form, that is general term, it is called tnth term என்ன அப்படின்றது தான் இந்த question. எனிவே இந்த மாதிரி fractionல வந்ததுன்னா நம்ம நியூமரேட்டரை தனியாகவும் டினாமினேட்டரை தனியாகவும் ஸ்ப்ளிட் பண்ணி தான் அதுக்கான nth term நம்ம ஃபைண்ட் பண்ணுவோம். ஸோ அந்த ப்ராசஸை நான் இங்கே யூஸ் பண்ணிக்கிறேன். எனிவே ஃபர்ஸ்ட் பார்ட் நான் கொடுத்துருக்கிற சீக்வன்ஸ் காப்பி பண்ணுறேன். 1, 4 by 3, 7 by 9, 10 by 27 அப் டு. ஓகே, ஸோ இப்போ நியூமரேட்டரில் இருக்கிற டேர்ம்ஸை மட்டும் லிஸ்ட் அவுட் பண்ணுறேன். The terms of the numerator are inga 1, 4, 7, 10 up to. Okay, anyway ipo idhula a is equal to 1, d is equal to t2 minus t1 because idu ovvonathukku mana different vandu 3 a irukku, it is not gp, it is an ap. எனிவே இங்கே 4 - 1 வி கெட் 3, நாட் ஒன்லி ஃபஸ்ட்டு 2 டேர்ம், 7 - 4 எடுத்தாலும் நமக்கு 3 தான் கிடைக்குது. ஸோ காமன் டிஃப்ரென்ஸ் வந்து இங்கே ஈக்குவலாக இருக்கிறதுனால நியூமரேட்டரில் இருக்கிற சீக்வன்ஸ் வந்து நமக்கு ஒரு ஏபியை கிரியேட் பண்ணுது. எனிவே இங்கே டிஎன் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் என் மைனஸ் 1 இன்ட்டு டி. ஸோ நான் ஏக்கான வேல்யூ 1 புட் பண்ணுறேன், ப்ளஸ் என் மைனஸ் 1 இன்ட்டு காமன் டிஃப்ரென்ஸ் வந்து இங்கே நமக்கு 3. எனிவே 1 ப்ளஸ் 3n - 3, ஸோ அதை சப்ராக்ட் பண்ணும்போது நமக்கு 2, தேர்ஃபோர் டிஎன் இஸ் ஈக்குவல் டு 3n - 2. ஓகே, ஸோ நியூமரேட்டருக்கான nth டேர்ம் நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம். இப்போ டினாமினேட்டர் நான் ஸ்ப்ளிட் பண்ணுறேன். த டேர்ம்ஸ் ஆஃப் த டினாமினேட்டர் ஆர் சி, இங்கே இது ஃபஸ்ட்டு 1 by 1, நெக்ஸ்ட்டு 3, 9, 27 அப் டு. ஓகே, ஸோ இப்போது சி இது ஜிபியில் இருக்குது. இது 3 power 0, இது 3 power 1, இது 3 square, இது 3 cube, லைக் இது அப் டு nth டேர்ம் வரைக்கும் இது ப்ராசஸ் இருக்கும். எனிவே இங்கே ஏ இஸ் ஈக்குவல் டு 3, காமன் ரேஷியோ ஆர் இஸ் ஈக்குவல் டு t2/t1, இங்கே 3 by 1 இஸ் ஈக்குவல் டு 3. ஓகே, ஸோ ஜிபிக்கான nth டேர்ம் டிஎன் இஸ் ஈக்குவல் டு ஏஆர் பவர் என் மைனஸ் 1, இயர் ஏ இஸ் 3 அண்ட் சாரி ஏ இஸ் 1 பிகாஸ் எனிதிங் பவர் 0 வி கெட் 1. ஸோ இங்கேயும் 1 இன்ட்டு ஆர் இஸ் 3 power n - 1. ஸோ ஃபைனலி டிஎன் இஸ் ஈக்குவல் டு 3 power n - 1. ஓகே, ஸோ இங்கே ஃபஸ்ட்டு நமக்கு ஜென்ரல் டேர்ம் கேட்டிருக்காங்க. எனிவே ஜென்ரல் டேர்ம் ஆஃப் த சீக்வன்ஸ் இங்கே டிஎன் இஸ் ஈக்குவல் டு நியூமரேட்டரில் நமக்கு 3n - 2, த டினாமினேட்டர் இஸ் 3 power n - 1 ஃபார் ஆல் n பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர். ஓகே, செகண்ட் கான்செப்ட் இங்கே சம் டு என் டேர்ம்ஸ் ஆஃப் த சீக்வன்ஸ்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஒரே ஒரு சீக்வன்ஸ், இட்ஸ் சாட்டிஸ்ஃபைடு ஏபி அண்ட் ஜிபி. எனிவே ஏபி அண்ட் ஜிபி ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை பண்ணுற கண்டிஷன் அரித்மெட்டிக்கோ ஜாமெட்ரிக் சீக்வன்ஸ். ஓகே, தேர்ஃபோர் த கிவன் சீக்வன்ஸ் இஸ் அரித்மெட்டிக்கோ ஜாமெட்ரிக் சீக்வன்ஸ். ஓகே, ஸோ இதில் nth டேர்ம் ஃபைண்ட் பண்ணுறதுக்கான ஃபார்ம் Sn இஸ் ஈக்குவல் டு ஏ மைனஸ் ஏ ப்ளஸ் என் மைனஸ் 1 இன்டு டி ஆர் ஃபவர் என் ஹோல் டிவைடட் பை 1 - r ப்ளஸ் டிஆர் இன்டு 1 - r power n - 1 டிவைடட் பை 1 - r த ஹோல் ஸ்கொயர். ஓகே, ஸோ ஃப்ரம் த சீக்வன்ஸ் ஒன் செகண்ட் மறுபடியும் நான் அந்த சீக்வன்ஸை காப்பி பண்ணுறேன். 1, 4 by 3,
7/9, 10/27 up to. Okay, so here A is equal to 1, D is equal to T2 minus T1. It is called only for numerator. 4 minus 1 we get 3. So anyway, D is equal to 3 namakku kedachiruchu. Ippo R is equal to T2 divided by T1. It is called 1/3 divided by 1. We get 1/3. இப்போ இது கன்ஃபியூஸாக இருக்குன்னா இதை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுதணும். சி ஒன் மோர் கான்செப்ட், நான் இந்த சீக்வன்ஸை ஸ்ப்ளிட் பண்ணி ஷோ பண்ணுறேன். இங்கே 1 ஆஸ் இட் இஸ், பட் 4 × 1/3, அடுத்து 7 × 1/9 இஸ் நத்திங் பட் 3 ஸ்கொயர், அடுத்து 10 × 1/27 இஸ் நத்திங் பட் 3 க்யூப் அப் டு த சீக்வன்ஸ். ஓகே, ஸோ இப்போது உங்களுக்கு இது அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இங்கே டி இஸ் ஈக்குவல் டு 3, ஆர் இஸ் ஈக்குவல் டு 1/3. ஸோ நான் இந்த ஃபார்மெட்டில் ரீப்ளேஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு இப்போது SN இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு ஏ இஸ் 1 மைனஸ் ஏ இஸ் 1 ப்ளஸ் என் மைனஸ் 1 இன்டு டி இஸ் 3, எக்ஸ்டர்னலில் ஆர் இஸ் 1/3 ஹோல் பவர் என் ஹோல் டிவைட் பை 1 மைனஸ் ஆர் இஸ் 1/3 ப்ளஸ் டி இஸ் 3 அண்ட் ஆர் இஸ் 1/3. ஓகே, அண்ட் இன்டு இங்கே 1 − r is 1/3 ஹோல் ஃபவர் n மைனஸ் 1 ஹோல் டிவைட் பை 1 − 1/3 ஹோல் ஸ்கொயர். ஓகே, நெக்ஸ்ட்டு இங்கே 3 வில் கேன்சல். இப்போது 1 ஆஸ் இட் இஸ் மைனஸ் 1 ப்ளஸ் இந்த 3 உள்ள மல்டிப்ளை பண்ணனா எனக்கு 3n − 3 கிடைக்கும். எக்ஸ்டர்னலில் இந்த ஃபவரை உள்ளே கொண்டு வரேன். அப்போ 1/3 n ஹோல் டிவைட் பை இந்த கிராஸ் ப்ராடக்ட் பண்ணனா எனக்கு 2/3 கிடைக்கும். ஓகே, ஸோ இங்கே 3 வில் கேன்சல் ஆனதுக்கப்புறம் 1 − இப்போ இந்த 3 ஃபவருக்கு இந்த n மைனஸ் 1 கொண்டு வரேன். அப்போ 1 − 3 ஃபவர் n − 1 டிவைட் பை இதை கிராஸ் ப்ராடக்ட் பண்ணும்போது 2/3 த ஹோல் ஸ்கொயர்னு கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போது 1 − இது ரெண்டும் சப்ராக்ட் பண்ணோன்னா நமக்கு 3n − 2 டிவைட் பை 3n இருக்கும். ஹோல் டிவைட் பை இங்கே 2/3 ப்ளஸ் இப்போ இதை கிராஸ் ப்ராடக்ட் பண்ணோன்னா 3 ஃபவர் n − 1 − 1 டிவைட் பை 2 ஸ்கொயர் பை 3 ஸ்கொயர். இந்த ஸ்கொயரை உள்ளே கொண்டு வந்துட்டேன். இப்போது நியூமரேட்டருக்கு நான் எல்சிஎம் எடுக்கிறேன். அப்போ எனக்கு 3 ஃபவர் n − இங்கே 3n − 2 இருக்குது. ஓகே, ஹோல் டிவைட் பை இந்த 3n, இப்போது இதுவும் டினாமினேட்டருக்கே வந்துடும், இன்ட்டு 2/3 ப்ளஸ் இங்கே சாரி இதில் நமக்கு டிவைட் பை 3 ஃபவர் n − 1 ஒரு டேர்ம் இருக்கும். அப்போது நான் இங்கே டோட்டலாக 3 ஃபவர் n − 1 − 1 டிவைட் பை 3 ஃபவர் n − 1 இதுவும் நம்ம டினாமினேட்டருக்கே வரும். அப்போ 2 ஸ்கொயர் டிவைட் பை 3 ஸ்கொயர்ன்ற டேர்ம் நமக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இப்போது இந்த 3 ஃபவர் n − 3n − 2 ஆசிட்டிஸ் காப்பி பண்ணிக்கிறேன். இப்போது 2 ஸ்கொயர் நான் ஃபஸ்ட் எழுதிடுறேன், இன்ட்டு 3 ஃபவர் n, இந்த டினாமினேட்டரில் இருக்கிற நியூமினேட்டர் கொண்டு போகும்போது இன்ட்டு 3 ஃபவர் − 1 கிடைக்கும். ப்ளஸ் இங்கே 3 ஃபவர் n − 1 − 1 டிவைட் பை இப்போது இந்த 2 ஸ்கொயரை நான் ஃபஸ்ட் எழுதிக்கிறேன், விச் இஸ் கால்டு 4, இன்ட்டு 3 ஃபவர் n − 1. இந்த 3 ஸ்கொயரை நியூமினேட்டர் கொண்டு போனோன்னா நமக்கு 3 ஃபவர் − 2 கிடைக்கும். ஓகே, ஸோ ஹியர் வி யூஸிங் த ஐடென்டிட்டி a ஃபவர் m இன்ட்டு a ஃபவர் n இஸ் ஈக்குவல் டு a ஃபவர் m + n. ஓகே, ஸோ எனிவே இங்கே 3 n − 2 டிவைட் பை 2 × இங்கே 3 ஃபவர் n − 1 ப்ளஸ் இங்கே 3 ஃபவர் n − 1 அண்ட் −1 ஹோல் டிவைட் பை 4 × 3 ஃபவர் n − 1 − 2 நமக்கு கிடைக்கும். தெர்ஃபோர் த என்டையர் வேல்யூ 3 ஃபவர் n − 3n − 2 டிவைட் பை 2 × 3 ஃபவர் n − 1 ப்ளஸ் 3 ஃபவர் n − 1 − 1 டிவைட் பை 4 × 3 ஃபவர் n − 3. ஓகே, இதுதான் இந்த SN-க்கான டோட்டல் வேல்யூ. ஓகே, தேங்க்யூ.